இந்த எல்லா சதிக்கும் காரணம் இந்த பயதான். அட பாவி, அப்படியே கார் மேல தூக்கிட்டாங்க. எல்லாமே வருக உதட்டு சாயம் போட்டுட்டாங்க, கல் உடைக்கிறாங்க, மண்ணு சமுக்கிறாங்க. என்ன பேக் பண்ணிட்டியா? ப்ரோ தண்ணி அடிச்சிருக்கான். அப்புறம் வண்டி என்னோடது இல்லைங்க, அசாம்ங்கிறேன். அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கூட்டு கலவாணிகளாடா நீங்களா? சரி, நல்ல லொக்கேஷனானோ தமிழ்நாடான கன்னியாகுமரி பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் தவாங்கில் இருக்கேங்க, அருணாச்சல பிரதேசத்தோட டாப்பில் இருக்கேன். அவங்க அங்கே எப்படி இந்தியாவோட டாப்பில் லே இருக்கோ, இவங்க இங்கே வந்து டாப்பில் தவாங் இருக்காங்க. அவங்க அங்கே பெரிய தலைக்கட்டு, இவங்க இங்கே பெரிய தலைக்கட்டு. அந்த ஊர் தான் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தாங்க, அந்த பகுதியில் டாப்பில் போனீங்கன்னா அந்த ஊர் இருக்கு இல்லையா, 18,000 அடி ஒயிட்டில். இந்த ஊர் வந்து அதே மாதிரி 14,000 அடி ஒயிட்டில் இருக்குங்க. தங்க முடியல, குளிர், நைட்லாம் தூக்கமே இல்லை. நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுல, ஸோ அதனால் கிடச்ச ரூம் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டேன். பார்த்தா நைட்டு செம்ம குளிர், அந்த பெட்டே அப்படியே ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, தூக்கமே இல்லை. காலையில் ஒரு 4:30 முழிச்சிட்டேன். முழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நகர்வளம் போய்கிட்டு இருக்கேங்க. நகர்வளம் திவாங் சி தவாங் சிட்டியில் நகர்வளம் போய்கிட்டு இருக்கேன். வேறு லெவல் வைபாக இருக்குது. குளிர் மட்டும்தான், பட் இதை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு வந்தோம். ஹிமாலயாஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா உம்லா பாஸ்க்கு போகிறதுக்கு பெர்மிட் எடுக்கிறது. இங்கேயும் டிசி ஆஃபீஸ் இருக்குங்க, இங்கேயும் பெர்மிட் எடுக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன், ஹோட்டலில் தான். ஹோட்டல் சன் ரூப் டிங்கா லிங்கு அந்த மாதிரி இதில் சைடில் ஒரு ரூம் கொடுத்துருந்தானுங்க. இப்படி தான் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள்ளே தான். ஆனால் பைக்கர்ஸ் எல்லாமே வந்தாலும் இங்கே தான் தங்குறாங்க. அது என்னவோ நம்ம ராசி அங்கே அதை வந்து ஒட்டிக்கிடுது. இங்கே பாருங்கள், எல்லாம் பைக்கர்ஸ் பைக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஒடிசாவிலேருந்து ஒரு ஹோண்டா எத்தனை பா 500X ஒன்று வந்திருக்கு, செமையாக இருக்குது. ரெட் கலர் செம சூப்பராக இருக்க வண்டி, ஆனால் ரேட்டு தான் கூட. இல்லைனா இது கூட நம்ம வாங்கியிருக்கலாம். ஏன் வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நல்ல நிழலில் விட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம இங்கிட்ட கூட சொன்னானுங்க, நான் முடியாதுரா, என் வண்டி எனக்கு ஸ்பெஷல்ரா அப்படின்ட்டு இங்கே விட்டுருக்கேன். தலை கம்பீரமாக நிற்கிறாரு. ஆக்சுவலி லாக்கும் போட்டேன், இது அன்வான்ட் இடத்துல நிற்கிறதுனால லாக்கும் பக்கவாக போட்டேன். ஆ பாருங்கள், யாராவது தொட்டா உடனே தலை கத்த ஆரம்பிச்சிருவார். தவாங்கில் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு மார்க்கெட்டு, இன்னும் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து ஒரு நியூ மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க. நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு போனேன், ரூம் பார்த்தேன். ஆனால் அங்கே எல்லாமே 2K 3K அப்படி இப்படின்னாங்க. ஸோ அதனால் ஓல்டு மார்க்கெட்டு போங்க, உங்கள் பட்ஜெட்டு கிடைக்கும்னாங்க. அது கூட இவன் 1000 ரூபான்னா கெஞ்சி கூத்தாடி 700 ரூபாய்க்கு கேட்டிருக்கு. அப்படியுமே அந்த ரூம் எனக்கு திருப்தி இல்லை, பார்க்கிங்கும் இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்ட்டு நான் ஓகே எடுத்திருக்கேன். 700 ரூபாய்க்கு அந்த ரூம் ஒர்த்து கிடையாது. ஓல்டு மார்க்கெட் யாராவது வந்தால் உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னாச்சுனா நீங்கள் தங்குங்க. ரெண்டு பேராக வந்தால் ஓகே தாங்க. 700 ரூபாய்க்கு ரெண்டு பெட் இருக்குது. ஆக்சுவலி என்னோட ரூமில் வந்து 2 பெட் இருக்குது. அப்போ ரெண்டு பேராக வந்தால் ஒரு ஆளுக்கு 350 ரூபா தான் ஆயிருக்கும். ஸோ அப்போது ஓகே தான், பட் நான் ஒருத்தனா 700 ரூபா கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ், அந்த நான் ஹோண்டா 500X ஒன்று இல்லையா, ஸோ அதோடைய ஓனர் அந்த இருக்கிறாரு. சார் ஹவர் ஆர் சார் ஹோம் ஹவர் யூ சார் யா ஐ ஆம் குட் வாட் சார் நேம் சார் My name is Subhakant Satpathy. Okay. I am from Odisha. How old are you, sir? I am 66. 66? Yes, sir. Oh, MG. நம்ம சீனிவாசன் சார் ஞாபகப்படுத்திட்டார் எனக்கு. அவர் 65, இவர் 66. வேறு லெவலில் இந்த வண்டி அவர் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன பைக் சார் வச்சுருந்தீங்க சார்? பிஃபோர் தட் பைக் யூ ஹேட் 1200 GS. பாருங்க, 1200 CC BMW 2 வண்டி வச்சுருந்தாரா. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ யூஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ், தென் சோல்ட் இட், பாட் அனதர் GS, யூஸ்ட் இட் ஃபார் 3 இயர்ஸ், சோல்ட் இட், தென் திஸ் இஸ் மை லாஸ்ட் பைக். ஓகே, 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. 1.5 லட்சம் கிலோமீட்டர் என்ன ஜிஎஸ்ஸா? ஓகே, ஒரு அவர் ரைடிங் லைஃப் மட்டுமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. 66 இயர்ஸ் ஓல்டு சார். கீப் கோயிங் சார். தேங்க்யூ தேங்க்யூ
காய்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ செலாபாஸில் மீட் பண்ணியிருப்போம்ல ப்ரோ டேவிட், அவர் டேவிட் ஆக்சுவலி. அவர் வந்து நான் கொடுத்த ஸ்டிக்கரை அவரோட வண்டியிலே ஒட்டிட்டாருங்க. அல்டிமேட்டு காயல் 92 ரைடர்ஸ் அஸ்ஸாம் பைக்கில் ஒட்டப்பட்டிருக்கு. தேங்க்யூ பையா, தேங்க்யூ. சேஃப் ரைட். அவரும் உம்லா பாஸ் தான் போகிறாங்க. நான் வந்து பெர்மிட் எடுக்கிறதுக்கு இவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இவன் தான் எடுத்துருவான் எனக்கு. சீக்கிரம் எடுத்து வந்துரு பையா. அவங்க கூட போயிருப்பேன் நான். நைட் ஆனால் லேட்டாக என்னனால நம்மளால் எடுக்க முடியல. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ கைஸ், கியர்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா உம்லா பாஸ் போக வேண்டியதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. சதி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி காலையில் கொடுத்தோம்னா ஈவினிங் தான் தருவானுங்களாம் பாஸு பெர்மிட்டு. காலையில் கொடுத்தா ஈவினிங் தர்றதுலாம் என்னையா வேலை? ஒரு நாள் ஒரு டிராவலருக்கு வேஸ்ட் பண்ணுறது நியாயமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், வேணா போடா இல்லைனா வெளியே திரும்பி போடா அப்படின்ட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா திரும்பி ரிட்டர்ன் நம்ம திராங்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. இங்கே இன்னும் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு திருப்பி இங்கே தான் வரணும். ஆக்சுவலி எனக்கு 2 days நல்லா பார்த்தா 2 days வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம வந்து இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இந்த எல்லா சதிக்கும் காரணம் இந்த பையதான். இவன் பேர் என்ன? குமாராக்கு நாம் கே பையா. ஆகாஷ். ஆகாஷ் நான் தான். ஆகாஷ் ஆகாஷ் நான் வாயெல்லாம் பார்க்க போட்டுக்கிட்டு எப்பவுமே இருப்பேன். ஆக்சுவலி இவன் தூத்துக்குடிக்காரங்க. தூத்துக்குடி? ஆ தூத்துக்குடி. கோவன் தூத்துக்குடி. சங்கமுத்ரா ஹோட்டல். சங்கமுத்ரா ஹோட்டலில் ஒரு 5 months வேலை பார்த்துருக்கான் தூத்துக்குடி. என் வண்டி நம்பர் TN92 பார்த்த உடனே தூத்துக்குடி அப்படின்ட்டான். பெரிய ஆச்சரியமாக போச்சு பாருங்களேன். அதான் அஸ்ஸாம் ஆக்சுவலி தேஜ்பூரில் இருக்கிறான் இவனோட சொந்த ஊர். இந்த ஹோட்டலுக்கு வந்து இவன் தான் மேனேஜர். வேற லெவலு ஹோட்டல் தான் மொக்க கேவலமாக இருக்குது. ஆனால் பையன் வேற லெவலு, நல்ல சப்போர்ட்டு. அவன் தான் எனக்கு வந்து பெர்மிட் எடுத்து கொடுக்குறேன்னா. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளால் பெர்மிட் எடுக்க இன்னும் 1 day செலவு பண்ண முடியாது. காலையில் பார்த்திங்கன்னா 11 ஆகுது. இங்கேருந்து கிளம்பி என்னோடய பிளான் நேராக தேஜ்பூர் போயிடலான்ட்டு ஒரு ரிஸ்க்காக ஓட்ட போகிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக. ஏன்னா ஒரு நாளாக வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பொறுமையாக 2 வந்த ரூட்டுங்க. ஸோ அதை இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம போயிடலாம். ஏன்னா எங்கேயும் பார்க்குறதுக்கு நிற்க வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே கண்டினியூவாக நம்ம போகிற இடங்களை மட்டும் டப்பு டப்புன்னு காட்டிட்டு வண்டி விட்டு இறங்காமல் அப்படியே போயிடலான்னு ஒரு பிளானு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொம்பு அவனையும் மீட் பண்ணிவிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போகிறதா ஒரு பிளான். இவன் அவனும் தேஜ்பூர் வரேன் நானே கேஸ் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அவனையும் கூட்டிகிட்டு அப்படியே போகிறேன். பையா பையா ஆகாஷ், ஆகாஷை மறக்காதீங்க, பார்த்துக்கிடுங்க. மூஞ்சி இவன் தான் இவன் தான் இவனை வந்து இவன் இன்றைக்கி திவாங் வந்தீங்கன்னா. சி தவாங் தவாங் என்ன தவாங் தவாங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவனை வந்து பாருங்கள். பைக்கர்ஸ்லாம் இந்த ஹோட்டல் தான் தங்குவாங்க. ரெண்டு பேராக வந்தால் கண்டிப்பாக லாபம் தாங்க. இவனோட ரிசப்ஷன் இதுதான். என் ரூமை காட்டினா கேவலமாக இருக்கும், அதனால் காட்டலை. ஸோ ரிசப்ஷன் நல்லா வச்சுருக்கான், ரூமை மட்டும் கேவலமாக வச்சுருக்கான். சரி பையா, அப்கோ தேங்க்யூ மே மிளேகா. தூத்துக்குடி வந்து நம்மளே பாரு, அப்புறம் திருச்செந்தூரில் வந்து நம்ம கடலில் நீந்தலாம். ஓகே ஓகே ஓகே. பார்க்க போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணு. பிடா நெய் பையா, பிடா நெய். அட பாவி, அப்படியே கார் மேலே துப்பிட்டாங்க. வணக்கம் ஒண்ணியானே, நிற்கிற இடத்துல இருந்தே துப்புறான். சரி, அவன் பழக்கம் அது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம காடி வந்து அங்கே இருக்குது, காணும் காடியை. நம்ம காடியை எடுத்துகிட்டு அப்படியே போவோம். நம்ம ஆகாஷ் பையா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆகாஷ் பையா ஓகே டிக்கே பையா. தேங்க்யூ பையா. லக்கேஜ் கரெக்டாக்கா. ஆ சா ரூம்கா சாவி குத்துருக்க பாய். ஆ திரங் நாய் உம்லு தேஸ்பூர் டுடே தேஜ்பூர் ரீச் கரே. தேஜ்பூர் டைம் நாய் கயா நைட் 11 ஓகே தேஜ்பூர். ஆ திரங் மே ஊப்பர் ரோடு இப்போ அச்சா. ஆ ஓகே டே, அதனால் சீக்கிரம் போயிடுவேன். உனக்கு நான் சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஆகாஷ் சாதிக்காரே நைக்கே சாதி பிள்ளையாடணும். ஐயோ என்னடா நீ. சதி என்ன சேட்டா சோட்டாவா? கித்தனை ஏஜ் இருக்காரா? 20. ஆ 20 இந்தியா முழுக்க சுற்றிட்டேடா. வரைக்கும் நல்ல கிளைமேட் இருக்குங்க. அதுக்கப்புறம்தான் இந்த ஊருக்கு பேதி எடுக்குது. கிளைமேட்டு சுத்தமாக மாறி போய் குளிர் கிடு 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 கிடுனு ஆடுது. இப்போ நம்ம போகிற வழி வந்து செலாப்பாஸ் வழியாக தான் போவோம். ஸோ அதை வேறு நம்ம அந்த டாஸ்க்கை மீறணும். அங்கேயும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. வேறு
நான் மேப்லாம் ஒன்றும் போடலை. நேற்று வந்த வழி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் கட்டிங் வரும். அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். தவாங் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அந்த உமலா பாஸ் போயிடணுன்ட்டு கடைசியில் உமலா பாஸ் என்னை போக விடாமல் ஆக்கிட்டாங்க. இதில் ஏன் தப்பு இருக்குங்க? ஏன்னா நேற்று கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தேன்னா நான் வந்து கண்டிப்பாக போயிருக்க முடியும். நேற்றே பெர்மிட் எடுத்துடலாம். ஏன்னா நேற்று என் கூட வந்த ஒரு ரெண்டு மூணு ரைடர்ஸ் வந்து போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிஸ் ஆகி போச்சு. ஆனால் அவங்களும் ஒரு நாள் ஆக்கிறதுலாம் டூ மச் இல்லை, ஒரு ரெண்டு மணி நேரம் ஆக்கலாம். அந்த சிக்கிமில் கூட சிக்கிம் தான் மெயினாக பெர்மிட்டு தேவை, அதை கூட கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்க தான் லடாக்லேயும் கூட அதேமாரி காலையில் கொடுத்தா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கொடுத்துட்றாங்கங்க. இவங்க பெரிய சீன்லாம் காட்டுறாங்கப்பா. சரி, ஸோ நைட்டு இந்த வழியாக தாங்க வந்தேன். ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வழியாக தான் வந்து அப்படியே வந்து திராங்க அவுட்டில், அதாவது பைபாஸ் போல் இருக்குது. பைபாஸ் கூட கிடையாது, ஷார்ட் ரூட்டு. இங்கே உள்ள லோக்கல் காய்ஸ் போகிற ரோட்டு. இப்போ நம்ம எப்படி போகணும் இதில் என்னன்னு தெரியல எனக்கு. அடடா, வராங்களா அவங்க? கோட்டு சூட்டு போட்டுட்டு காலேஜ் பசங்களா ஸ்கூல் பசங்களா? காலேஜ் தான் போல் இருக்குது. திராங் திராங்மே, திராங் ரூட், திராங் ரூட்டா? ஆ, ரோடு கிதரா நீச்சேண்ணா, தேங்க்யூ. ஒரு நாள் ஸ்டே பண்ணால் கூட தவாங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் பார்க்கலாங்க. பார்க்குறக்கு இடம் இருக்குது, மொனாஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அதெல்லாமே பார்க்கலாம். நம்மளை சுற்றி பனிமலையும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வரலாம். தேங்க்யூ தவாங், விசிட் அகைன், நான் ஒரு நாள் வரேன். அருவிகள் ஆயிரமாய் கொட்டுகிற பூமி இது, இந்த பூமியை விட்டு நீ எங்கே போவது ஏன்? விட்டு போகாதே அருவியை, விட்டு போகாதே அருணாச்சல பிரதேசத்தை, விட்டு பரதேசம் போகாதே. ஆனால் நான் போய் ஆகணும். 328 கிலோமீட்டர் தேஜ்பூர் இருக்குது இங்கேருந்து. நம்ம நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துருவோங்கிற ஒரு ஆக்ரோஷமான உறுதிமொழி எடுத்துருக்குறோம் நம்ம கம்பெனி. ஸோ அப்போ நம்ம வந்து ஜங்குங்கிற ஊரில் நம்ம கப்பல் ரைடர் ஆகிடுவோம். அதாவது கூட ஒரு கோ ரைடர் வந்துடுவாருங்கிறத சொல்கிறேங்க. ஐ, இது என்ன பன்னிக்குட்டி புசு புசுன்னு மொசக்குட்டி மாதிரி இருக்குது. ஜங்குங்கிற ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. இங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அங்கே வரும்போதே சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி வருது பாருங்கள், அடித்து பரண்டு வருது. எம்மாடி காட்டாற்று வெள்ளங்க, வெள்ளை கலரில் அடித்து கலர்ப்பி வருது பாருங்க. சவுண்டை பாருங்களேன், உமா. இது ஒரு ஃபால்ஸில், ஆக்சுவலி அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு போல் இருக்கு. அந்தலேருந்து தண்ணி வருது. முடிஞ்சால் போவோம் பக்கத்தில் இருந்ததுன்னா. செலா 47 கிலோமீட்டர், தேஜ்பூர் 309 கிலோமீட்ரு. செலா பாஸ் போயிட்டு அப்புறம் திராங் போயிட்டு அதே மாதிரி அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா கீழே பொம்டிலா போயிட்டு கீழே அதுக்கு கீழே அருணாச்சல பிரதேசத்தை விட்டு வெளியே போய் அஸ்ஸாமுக்கு போயிடுவோம். ஐயோ அப்பா, எவ்வளோ பெரிய பெரிய மலைகளாக இருக்குது முன்னாடி பாருங்களேன். இதில் ரோடு இப்படி தான் இருக்குது. அட்வென்ச்சர் தாங்க, ஓட்டுறதுக்கும் அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. இந்த பள்ளமேடு வந்தாலும் படக் படக் படக்கடு, ரொம்ப பெரிய பள்ளமாக இருந்தால் எழுந்திரிச்சு நின்று போயிட்டே இருக்கலாம். செம நாத்தங் வாட்டர் ஃபால்னு, அது பக்கத்தில் தான் வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கவும் அப்படி தான் இருக்கு. அதோட போடு அவுமா ஓயோடா காய்ஸ், பாருங்கங்க, இங்கே பாருங்கங்க, எவ்வளோ உயரத்துலேருந்து வீசுதில்ல, அல்டிமேட்டாக இருக்குங்க. விழும்போதே புகைய பாருங்க, அது எப்படி தண்ணி தரிக்கிறது, அப்படி மிஸ்ட்டு மாதிரி விழுது பாருங்க. எவ்வளோ உயரத்துலேருந்து விழுது அது, அப்படி விழுந்து அதுக்கப்புறம் ஒரு தடகத்தில் விழுது போல இருக்கு, இல்லை மண்ணில் விழு தண்ணி பாறையில் விழுதான்னு தெரில. அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசு பாருங்க. வந்த வழியில் போகிறோமா இல்லை போகிற வழியில் வரப்பானே தெரியலையே. அது உள்ள எப்படி போனேன்னு மறந்துட்டேன். கீழேருந்து வந்தேனா இல்லை அங்கேருந்து இப்படி வந்து இப்படி போனேனா? ஐயோ கேட்டுக்கிடுவோம் பயா. ஜங் 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 கிதர் வாட்டர் ஃபால் கிதர். ஓகே நேராக போனோம். நல்லா
எல்லாமே இவருக்கு உதட்டு சாயம் போட்டுருந்தாங்க, கல் உடைக்கிறாங்க, மண்ணு சமைக்கிறாங்க. இது இவங்களோட கல்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். 20 கிலோமீட்டர்களாக சாலை மார்க்கமாக இப்படித்தான் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்தியன் ஆயில் இருக்குது, பட் நமக்கு வேண்டாம், திராங் வரைக்கும் கூட போய் போட்டுக்கலாம். திராங்கில் நமக்கு இன்னும் வரும்போது போட்டோம்ல, அதே இடத்துல போட்டுக்கலாம். ரோடு தான் அட்டா 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 என்ஜாய் பண்ண வைக்குதுங்க. நான் என்ஜாய் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஐயோ ரோடு இப்படி இருக்கேன்னுலாம் கிடையாது. பாருங்க அப்படி அப்படி கிட 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 நம்ம கரும்புலி இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை. பாருங்க அப்படி ஆஃப் ரோடு கிங்கு தான் சொல்லணும். ஐயோ புத்திஸ்ட் ஸ்டாச்சு ஸ்தூபா ஸ்தூபா சாரி ஸ்தூபா அப்படின்னு வாங்க அதை. பாருங்க இப்படி ரோடு வந்துட்டேன், அப்படி லைட்டாக செடுக்க 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 செடுக்குன்னு எழுந்திரிச்சிக்கிட வேண்டியதான். ஒரு கஷ்டம் கொடுக்கல. இந்த உப்பர்லாம் ஏறும்போது சாரி மேலெல்லாம் ஏறும்போது ஐயோ அதோட பவரு அதோட டார்க்கு வேற லெவல். இந்த டார்க்கு ஹிமாலயனை விட கம்மி தான், ஆனால் நமக்கு தேவையான டார்க் இருக்குல்ல, அது போதும் அது போதும். ஹாய் பையா, அழகான பையன்லாம் மண் சுமக்கிறான். அப்படி ஒரு திராட்டலை கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது பாருங்க ஆஃப் ரோட்டில். ஐயோடா அல்டிமேட்டுங்க காய்ஸ். சலப்புள்ள சங்கு ரோடை ஊரை விட்டு தாண்டி வந்தாச்சு. எப்பா சலப்புள்ள சங்கு நல்ல சங்கு அடிச்சுது நமக்கு. ஐயோடா அடி போலி ரூட்டு. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம கொம்பு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐ திங்க் மேபி நோட்டா மேபி தெரியல, கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் நினைக்கிறேன். செம்ம வேலையில் கொம்பு கடை போட்டிருந்தாரு. கேரளா கைஸுக்கு அப்படி தைரியம் ஜாஸ்தி, என்ன வேறு லெவலில். இந்த இடத்துல போட்டால் என்ன பிரச்சனைகள்லாம் வரும், அரசாங்கம் என்ன சொல்லும், அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, தீவிரவாத தாக்குதல் இருக்கிற இடமாச்சே அப்படிங்கிற பயம்லாம் இல்லை. தலை வேற மாதிரி போட்டிருந்தான் காய்ஸ். கடைசியாக ஃபைனலாக நம்ம கொம்பு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஹாய் கொம்பு, வி ஆர் ரீச் இன் தவாங். ஆ என்ன பேக் பண்ணிட்டியா? யாரும் விழிக்காம தொடங்குவாரு. ஆ அந்த பவர் பேங்க் இது ஆடி இருக்குவா? ஐயோடா விழிச்சுனே விழிச்சோ. ஆ ஏன் விழிக்குவாரு? அது சரியான மோசமாயிட்டு ரொம்பல்ல மோசமாயிட்டு ரோடல்ல. ஹே காய்ஸ், இப்போ நம்மட இவட இடத்துலேருந்து புறத்தே கழிச்சு போவோம். அவடே தான் தேஜ்பூர் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறேன். ஆ சேர்ந்து போகிறேன். பச்சே நல்ல லொக்கேஷன் ஆனோம். இதே மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கில் நாங்கள் கிளம்புறோம். எல்லாம் சப்போர்ட் கொடுங்க நம்ம கொம்புக்கு. ஞான இந்த தமிழ்நாடான கன்னியாகுமரி பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம். ஆமாம் திருநெல்வேலி திருச்செந்தூர் தாலுக்கா. அதே லாரிக்காரங்க எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை பாருங்கள். பாய் பையா பாய் பாய். அதே போல் நமக்கு கொம்புக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஸோ கைஸ் நாங்கள் கிளம்ப போகிறோம். கொம்பு பார்த்தாச்சு, வி ஆர் லீவ். ஆமாம் ஹிமாலயாஸ், பாய் பாய் ஹிமாலயாஸ். போகுமா? அப்ப இதுல எங்க வரும்போது சிங்கிளா வந்தேன், அப்படியே இந்த ரோட் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ பின்னாடி லக்கேஜ் அப்புறம் கொம்பு எல்லாம் இருக்கனால கொஞ்சம் டாஸ்க் அதிகமாக இருக்குது. எஸ்டி அட்வென்ச்சர் எப்படி வேலை பார்க்குதுன்னு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் உண்மையில் அல்டிமேட்டாக இருக்குது. ஷாக்அப் சார் இப்படி இப்படி போயிட்டு வருது, அது கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. எதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது.
அதனால ஓகே போய்டும் நினைக்கிறேன். பாருங்க வியூ பாருங்க, ஐயோ ரோடு ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. பாருங்க பாருங்க அல்டிமேட் வரும்போது கூட நம்ம செலப்பாச இவ்வளவு அழகா பார்க்கல, இவ்வளவு பிரம்மாண்டமா பார்க்கல. ஆனா இப்ப ரிட்டர்ன் போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி செமையா விரிஞ்சு கிடக்கு. மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலாப்பாஸ் வந்தாச்சு. செம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அல்டிமேட்டாக இருக்குது இந்த இடம். ஸோ எனக்கு முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா செலாப்பாஸ் நம்ம கொம்பு இருக்காப்புல, செலாப்பாஸுக்கு பின்னாடி கை ஒன்றும். ஆமாம், அவன்கிட்ட க்ளவுஸே கிடையாது, நானாவது க்ளவுஸ் வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லாமல் அவர் ஸ்டாலியாக ஜாலியாக வந்துட்டாரு. இப்போ கையில் தனுப்பு தனுப்பு ரொம்ப ஜாலிதான். விழுந்துட்டேனே காய்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு இமயமலைக்கு வந்தாலும் பயங்கர கஷ்டமாக தான் வரும். ஆனால் இந்த பனியை பார்த்த உடனே சின்ன பிள்ளையாட்டம் மனசு மாறிடுதுங்க. நான் ஒரு சின்ன பிள்ளையாவே மாறிட்டேன், பனியில் விளையாடிட்டு நடக்கிறேன். எவ்வளோ வயசு இருக்கு? எவ்வளோ வயசா? ஏழு வயசு. ஏழு வயசா? ஏழு வயசுல நான் எங்க ஊர்ல மண்ணை கூட்டி கூட்டி விளையாடுவேன், அதே மாதிரி இப்ப பனிய கூட்டி கூட்டி விளையாடுறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது செலா பாஸ்ல இவ்வளவு பனி இருக்கு, நம்ம மூச்சு விட முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அட்டி போலே